தொடர்ந்து பிஜேபியின் ஒன்றிய அரசு தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் புறக்கணித்து வருகிறார்கள். நாங்கள் 2014 தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதற்கு ஒரு ஆதாரபூர்வமாக நேற்று புதுடெல்லி பல்கலைக்கழகத்தில் பாமா எழுதிய நூலையும் சுகுர்தாராணி எழுதிய நூலையும் அகற்றியிருக்கிறார்கள். எதற்காக அகற்றியிருக்கிறார்கள் என்ற காரணம் தெரியாது, ஆனால் தமிழை அகற்ற வேண்டும். ஏற்கனவே 2007 கலைஞர் ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞரால் அங்கே தமிழ்துறை ஏற்படுத்தப்பட்டு அதற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதை செய்ய விடாமல் குறிப்பாக புதுடெல்லியில் உள்ள கல்லூரி டெல்லி பல்கலைக்கழகம் அங்கே சுகுர்தாராணி எழுதிய கைமாறு என்ற புத்தகமும் பாமா அவர்கள் எழுதிய எண்ணுடல் என்ற புத்தகமும் இது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை ஆதிவாசி மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் குறித்த புத்தகம். இந்த புத்தகத்தை எதற்காக பிஜேபி அரசு அகற்ற வேண்டும்? நாங்கள் பலமுறை சொல்லுகிறோம், தமிழை எதிர்க்கிறார்கள், தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள், தமிழர்களை அவர்கள் விரும்புவதில்லை என்று பல காரணங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த காரணங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இதை அகற்றிவிட்டு இன்னொரு அந்த புத்தகத்தை வைக்க வேண்டும் என்றால் அந்த பல்கலைக்கழக ஆய்வுக் கூட்டத்திலே முடிவு செய்திருக்க வேண்டும். எந்த முடிவும் எடுக்காமல் எந்த தகவலும் சொல்லாமல் இரவோடு இரவாக இந்த தமிழ் புத்தகத்தை அகற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே JNU பல்கலைக்கழகமாகட்டும், வெங்கடேஸ்வரா கல்லூரியாகட்டும், மாண்டோஸ் மாண்டோஸ் பல்கலைக்கழகமாகட்டும், இந்த கல்லூரிகளில் தொடர்ந்து தமிழ்துறையை மூடுகின்ற ஆபத்தான நிலையில் இருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். 2019 ஒன்றிய அரசால் தமிழக கல்லூரிகளுக்கும் புதுடெல்லியில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலும் தமிழுக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று. உலக நாடுகளில் உள்ள அமெரிக்கா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், அங்கே தமிழ் மொழியை வளர்க்கிறார்கள், தமிழ் துறையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், தமிழ்துறைக்கு நிறைய நிதியை அளித்திருக்கிறார்கள். ஆனால் புதுடெல்லியில் தொடர்ந்து இந்த தமிழை புறக்கணிக்கிறார்கள், தமிழ் நூல்களை அகற்றுகிறார்கள். இதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே தமிழக அரசு இதில் தலையிட்டு மோடி அரசிடம் பிஜேபி அரசிடம் இதை சரி செய்ய வேண்டும், தமிழை ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வைக்கின்ற கண்டனம்.